பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலை பகிர இருக்கிறோம். நீங்கள் தினசரி நாளேட்டில் மக்கள் நீதிமன்றம் பல மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் நடைபெற்றதாகவும் அதில் பல வழக்குகள் முடிக்கப்பட்டதாகவும் பார்த்திருப்பீர்கள். இன்று மக்கள் நீதிமன்றங்களிலேயே சிறப்பு வாய்ந்த பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள சேவைகளுக்கென இயங்கும் நிரந்தர மக்கள் நீதிமன்றங்கள் குறித்து அறிய இருக்கிறீர்கள். அத்தகவலை உங்களுடன் பகிர திருவள்ளூர் மாவட்ட பொது பயன்பாட்டு சேவைகளுக்கான நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திருமதி சரஸ்வதி அவர்களும் நானும் உங்களுடன் இணைந்துள்ளோம். பொது பயன்பாட்டு சேவைகளுக்கான நிரந்தர மக்கள் நீதிமன்றமானது, அதாவது பெர்மனன்ட் லோக் அதாலத் ஃபார் பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ், உங்களுக்காக உருவாக்கப்பட்டதாகும். மற்ற மக்கள் நீதிமன்றத்திலிருந்து இது வேறுபட்டதாகும். பயணிகள் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, அஞ்சல் துறை, தொலைபேசி, மருத்துவமனை மற்றும் மருந்தகம் சம்பந்தமான சேவைகள், மின்சாரம், தெருவிளக்கு மற்றும் குடிநீர், பொது பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரம் சம்பந்தமான சேவைகள், கல்வி மற்றும் கல்வி நிறுவனங்கள் சம்பந்தமான சேவைகள், காப்பீடு, வீட்டு வசதி மற்றும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான சேவைகள் ஆகியவற்றை குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான தனித்துவமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள மக்கள் நீதிமன்றமே இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் ஆகும். இம்மக்கள் நீதிமன்றத்திற்கு மற்ற மக்கள் நீதிமன்றத்திற்கு இல்லாத தனித்துவமான அதிகாரம் உள்ளது. இதன் அமைப்பு மற்றும் சிறப்பு குறித்து பல தகவல்கள் மாவட்ட நீதிபதியிடமிருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வணக்கம்மா. மக்கள் நீதிமன்றம் என்பது என்ன என்று ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பொது பயன்பாட்டு சேவைகளுக்கான நிரந்தர மக்கள் நீதிமன்றம் என்ன என்பது பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? பொது பயன்பாட்டு சேவைகளுக்கான நிரந்தர மக்கள் நீதிமன்றம், அதாவது பர்மனன்ட் லோக் அதாலத் ஃபார் பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ், இது வந்து சட்டப்பணிகள் ஆணைய சட்டம் 1987, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987, இதற்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த அமைப்பு ஒரு சட்டத்தின கீழே உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இதை நாங்கள் ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னது போல் இந்த அமைப்புக்கு தனித்துவமான அதிகாரம் உள்ளது. பொதுவாக மக்கள் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது பல வகைப்படும். மேஜராக அதை முக்கியமாக இரண்டு வகையாக பிரிக்கணும் அப்படின்னா, நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நிலுவையில், அதாவது பெண்டிங் வழக்குகளுக்கான மக்கள் நீதிமன்றம் ஒன்று, இன்னொன்று நீதிமன்றங்கள் நிலுவையில் இல்லாத ப்ரீ லிட்டிகேஷன் சொல்லுவோம், அதற்கான பிரச்சனைகள் குறித்து நடத்தும் மக்கள் நீதிமன்றம். பெண்டிங் சொன்னேன் இல்லையா, அதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள், அது பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் சமரசம் பேசுவதற்காகவே மக்கள் நீதிமன்றத்திற்கு அந்த வழக்குகளை அனுப்பி வைக்கும். மக்கள் நீதிமன்றத்தில் இரு தரப்பினரையும் நேரடியாகவே வரவழைத்து அவர்களுக்குள் இருக்கும் அசல் பிரச்சனையை, உண்மையாக நேரடியாக என்ன பிரச்சனைன்றது கேட்டு கண்டறிந்து இரு தரப்பினருக்கும் வெற்றி கிடைக்கும் வகையில், வின் வின் சிச்சுவேஷன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெண்டு பேருக்குமே ஒரு சுமூகமான ஒரு ஒப்புதல் உள்ள தீர்வு அந்த மக்கள் நீதிமன்றத்தில் காணப்படும். இவ்வகையான மக்கள் நீதிமன்றங்கள் வழக்காளிகளின் விருப்பத்தின் பேரில் நீதிமன்றங்களின் உத்தரவின் அடிப்படையில் மக்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த மக்கள் நீதிமன்றம் நாள்தோறுமே நடைபெற்று வருகிறது. சில சமயம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வகையான வழக்குகள் இந்த மக்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பாங்க, அதாவது மோட்டார் வாகன விபத்து எம்சிஓபி வழக்குகள்னு சொல்லுவோம், குடும்ப நல வழக்குகள். இது இல்லாமல் சிறைவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு சிறப்பு மக்கள் நீதிமன்றங்களும் நடைபெற்று வருகிறது. இப்போது நம்ம ப்ரீ லிட்டிகேஷன்னு சொன்னோம் இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகள் அந்த நீதிமன்றத்தில் நடைபெறும்.
இரு தரப்பினரும் விருப்பப்பட்டால் அந்த மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து தீர்வு காண்பார்கள். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சின்ன சின்ன கடன், விவசாய கடன், கல்வி கடன், இதெல்லாம் பைசல் செய்வதற்கு வங்கிகளே வந்து, வங்கிகள் மட்டும் இல்லை ஃபைனான்ஸ் நிறுவனங்கள், இவங்கெல்லாமே இந்த மாதிரியான ப்ரீ லிட்டிகேஷன் மக்கள் நீதிமன்றத்தை அணுகி அதன் பெயரில் தீர்வும் காணுவார்கள். மக்கள் நீதிமன்றம் என்றாலே என்னன்னா, நம்ம ரெண்டு தரப்பு அதாவது பார்ட்டிஸை நேரடியாக கொண்டு வந்து சமாதானம் பேசி அவர்கள் ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு தீர்வுக்கு வருவது. இதே போல தான் இந்த பொது சேவைகளுக்கான நிரந்தர மக்கள் நீதிமன்றமும் இரு தரப்பினரையும் உட்கார வைத்து சமாதானம் பேசி சுமூகமாக இருவருக்கும் ஒத்துப்போகும் தீர்வை கொண்டு வருவோம். அதையும் தாண்டி ஒருவேளை இந்த இரு தரப்பினர்களுக்குள் சுமூகமான தீர்வு கிடைக்கவில்லை அல்லது ஒரு தரப்பினர் வரவில்லை என்றால், இந்த மக்கள் நீதிமன்றத்திற்கு தகுதிகள் பேரில், மெரிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருண்மைகள், அந்த மனுவில் உள்ள பிரச்சனையின் தகுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கும், ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளது. அதாவது அட்ஜூடிகேட்டரி பாடியாக அது மாறிவிடும். இந்த சிறப்பு மற்ற மக்கள் நீதிமன்றங்களுக்கு கிடையாது. இந்த பொது பயன்பாட்டு சேவைகளுக்கான மக்கள் நீதிமன்றமும் நிலுவையில் அல்லாத வழக்கின் மக்கள் நீதிமன்றம் வகையே சாரும். பொது பயன்பாட்டு சேவைகளுக்கான மக்கள் நீதிமன்றத்தின் முக்கிய நிபந்தனையே என்னன்னா, எந்த நீதிமன்றத்திலும் இந்த பயன்பாட்டு சேவையை குறித்து ஒரு புகாரோ குறையோ பிரச்சனையோ வழக்காக நிலுவையிலே இருக்கக்கூடாது. மேலும் ஒருவேளை இங்கே வந்த பிறகு அந்த மனுதாரரோ அல்லது எதிர்மனுதாரரோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாமா என்றால் கண்டிப்பாக கூடவே கூடாது. அப்போ பொது பயன்பாட்டு சேவை குறித்தான பிரச்சனையை ஒரு முறை அந்த மக்கள் நீதிமன்றத்திற்கு, நிரந்தர மக்கள் நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டால், இரு தரப்பினருக்குமே மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அதாவது அந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்த விசாரணை நடந்து முடிக்கும் வரையில் எந்த நீதிமன்றத்திற்கும் அவர்கள் செல்லக்கூடாது. தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னீங்க. இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் என்னென்ன சேவைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது? இந்த பெயர்லேயே இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது பயன்பாட்டு சேவை, அதாவது மக்கள் பயன்பாட்டிற்கு உள்ள பொதுவான சேவைகள், பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். போக்குவரத்துன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தரை வழி, நீர் வழி, ஆகாய வழி போக்குவரத்து, அப்புறம் பயணிகள் தொடர்பான பிரச்சனை, போஸ்டல் சொல்லுவோம் இல்லையா அஞ்சல், அப்புறம் தொலைபேசி சேவை தொடர்பான பிரச்சனை, குடிநீர், வடிகால் வாரியம், மின்சாரம், நீர் வழங்கல், இது சம்பந்தமான பிரச்சனை, அப்புறம் ஹெல்த்து, பப்ளிக் ஹெல்த்து சொல்லுவோம் இல்லையா, பொது பாதுகாப்பு, சுகாதார அமைப்பு, துப்புரவு தொழில் ரீதியாக ஏற்படும் பிரச்சனை, மருத்துவமனை ஹெல்த்து, அப்புறம் மருந்தகம், மெடிக்கல் ஃபார்மசி இருக்கு இல்லையா அது, காப்பீட்டு சேவை, இன்சூரன்ஸ் சேவைகள், கல்வி, கல்வித்துறை, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வீட்டு வசதி, ரியல் எஸ்டேட் சேவை, இது மாதிரி பொது பயன்பாட்டில் உள்ள அனைத்து சேவை சம்பந்தமான பிரச்சனைகளையும் அந்த சேவை குறைபாடு தொடர்பான மனுக்களை இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் முன்பு நேரடியாக சமர்ப்பித்து நீதிமன்றத்தை அணுகாமலேயே தீர்வு காணலாம். உதாரணத்துக்கு இப்போது எங்களோட திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மனு வந்துச்சு. ஒரு 12 வகுப்பு படிக்கும் ஒரு பெண், அவங்களோட பாட்டி வந்து மனுவை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், தற்போதுள்ள நிலைமையில் நமது அரசாங்கம் வந்து இவ்வளவு சதவீதம் பள்ளி கட்டணம் செலுத்தினால் போதும் அப்படின்னு உத்தரவு, அதாவது இவ்வளவு சதவீதம்னு இருக்கு. இது என்ன ஆயிருக்கு, இந்த பிள்ளைக்கு அந்த கட்டணம் அந்த அவங்களோட பாட்டி செலுத்த தவறியதால் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கை அனுப்பாமலும் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய வகுப்புகளை அட்டன் பண்ண முடியாமலும் ஒரு சூழ்நிலை. இந்த வயதான பெண்மணி நம்ம
மக்கள் நீதிமன்றத்திற்கு மனு கொடுத்ததன் பெயரில் குறிப்பிட்ட அந்த தனியார் கல்வி நிறுவனத்திற்கும் மாவட்ட கல்வி அலுவலகம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ் இரண்டிற்குமே நாங்கள் அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பினோம். இரு தரப்பினருமே வந்தாங்க, கல்வி நிறுவனத்திலிருந்தும் வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்தாங்க. இந்த பாட்டி அந்த பெண்ணோட பாட்டியும் வந்திருந்தாங்க. அதில் பேசுகிறச்சே சில குறைபாடுகள், அதாவது அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த கல்வி கட்டணத்திலேயே கொஞ்சம் சில தவறுகள், அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கல்வி நிறுவனம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீஸ் வாங்கினதாகவும் தெரிய வந்தது. அது பேசினதில் ஆனால் கல்வி நிறுவனம் சுமூகமாக அவங்க வந்து நாங்கள் வந்து கிளாஸஸ்க்கு பெர்மிட் பண்ணுறோம், பட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் தவணை முறையிலையாவது செலுத்திடணும் அப்படின்னு கேட்டது பேரில் எந்த அளவுக்கு அரசு நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த கட்டணத்தை தவணை முறையில் அவங்க செலுத்துறதா அந்த பெண்ணோட பாட்டியும் ஒத்துக்கொண்டு, அதாவது மனுதாரர் ஒத்துக்கொண்டதன் பெயரில் இரு தரப்பினரும் சமரசமாக ஒத்துக்கொண்டு ஒரு தீர்வு நாங்கள் வந்து அவார்டுன்னு சொல்லுவோம், அந்த தீர்வை அதில் எழுதி இரு தரப்பினரும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் முன்பாகவே கையொப்பமும் போட்டு அவர்கள் போட்டதன் பெயரில் நாங்கள் வந்து அவார்டுன்றச்ச தலைவர் என்ற முறையிலும் உறுப்பினர்கள் என்ற முறையிலும் நாங்களும் அந்த தீர்வில் கையொப்பம் செய்வோம். அப்படி செய்து அந்த தீர்வு உத்தரவாகி இரு தரப்பினருமே சுமூகமாக சென்றார்கள். இது வந்து ஒரு உதாரணத்திற்காக அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற சர்வீசஸ் குறித்து நான் சொல்வது. அதாவது நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறப்பான ஒரு சேவையை வழங்கியிருக்கீங்க மகிழ்ச்சி. இந்த பொது பயன்பாட்டு சேவைகளுக்கான மக்கள் நீதிமன்றத்தின் அமைப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா, இதன் அமைப்பு பார்த்திங்கன்னா சட்டப்பணி ஆணையங்கள், அதாவது மாநில அளவிலும் இருக்குது, தேசிய அளவிலும் இருக்குது. இந்த ஆணையங்கள் இந்த மக்கள் நீதிமன்ற அமைப்பை ஒரு மாவட்டத்திற்கெனவும் இல்லை அல்லனா ரெண்டு அல்லது மூன்று மாவட்டங்களுக்கு சேர்த்தால் போலவும் உருவாக்கலாம், இல்லை இந்த பொது பயன்பாட்டு சேவைகளுக்கு மட்டும் என்றும் ஒரு மக்கள் நீதிமன்றத்தை நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தை உருவாக்கலாம். அதுபடி பார்க்குறச்ச நமது மாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒன்றுன்னுட்டு பொது பயன்பாட்டிற்கான மக்கள் நீதிமன்றங்கள் உள்ளன. இது ரொம்ப அருமையான விஷயம் என்னென்னா, ஒரு மாவட்டத்தில் உள்ள குடிமக்கள் இங்கே அங்கேன்னு எங்கேயும் போய் இதற்காக அலைய தேவையில்லை, அங்கேயே அந்த மாவட்டத்திலேயே அவர்களுக்கு இந்த பொது பயன்பாட்டிற்கென உள்ள நிரந்தர மக்கள் நீதிமன்றம் உள்ளது. இப்போ இதோட அமைப்பு அப்படிங்கிறச்ச மாவட்ட நீதிபதி அல்லது அவரை விட உயர்வாக உள்ள பதவியில் உள்ளவர் தான் இதை தலைமைக்கு ஏற்க முடியும். அவங்களுக்கு கீழே இரண்டு உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவர்கள் யாராக இருக்க வேண்டுமென்றால் பொது பயன்பாட்டு சேவைகளுக்கு அனுபவம் உள்ள ஒரு நபர்களாக இருக்க வேண்டும். நமது மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எப்படின்னா, நம்ம சிட்டிங் ஜட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, நீதிபதிகள் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதின்னு சொல்லுவோம், சேவையில் உள்ள நீதிபதி. அப்போ நம்மளது வந்து ஒரு சிட்டிங் ஜட்ஜே வந்து இதற்கு தலைவராக உள்ளார். இப்போ உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற ஒரு பொது பயன்பாட்டு சேவை துறையில் உள்ள நபர்களை இரண்டு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்து இதற்காக நோட்டிஃபிகேஷன் போட்டு இந்த அமைப்பு சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே செயல்பட்டு வருகிறது. நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தினுடைய அமைப்பை பற்றி சிறப்பாக சொன்னீங்க. அதே போல் நம்ம மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஈஸியாக அணுகுவாங்க இல்லையா? நிச்சயமாக மக்கள் அணுகி பயன்பெறுவதற்காக தான் இந்த மக்கள் நீதிமன்றமே. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மக்கள் நீதிமன்றங்கள் எங்கு செயல்படுகிறது என்று தெரிய வேண்டும். அதாவது இது நிரந்தர மக்கள் நீதிமன்றம், நிரந்தரமாக எப்படி ஒரு நீதிமன்றங்கள் செயல்படுகிறதோ அதே காலகட்டத்தில் 10:30 முதல் 5:30 வரை இது செயல்பட்டு வருகிறது. வார நாட்கள் அனைத்து நாட்களும் செயல்பட்டு வருகிறது. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறச்ச மாவட்டத்துக்கு ஒன்றுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ மாவட்டத்துக்கு ஒன்று அப்படிங்கிறச்ச டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மாவட்டத்தின் தலைமையகம், அந்த தலைமையகத்தில் நீதிமன்றங்கள் உள்ளது.
அப்போ அந்த தலைமை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே மாற்று முறை தீர்வு மையம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படிங்கிற சொல்லுவோம், அங்கே வந்து ஒரு கட்டிடம் இருக்குது, ஏடிஆர் கட்டிடம். அந்த கட்டிடத்தில் தான் இது செயல்பட்டு வருகிறது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு காம்ப்ளெக்ஸுக்குள்ளேயே இந்த ஏடிஆர் பில்டிங். ஏன்னா இது இதுக்காகவே நிறைய கம்பைன்டு கோர்ட் பில்டிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீதிமன்ற வளாகங்கள் செயல்பட்டு வருகிறது தலைமையகத்தில். அதில் ஒரு பகுதியில் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் இயங்கி வருகிறது. இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டுமல்ல, இன்று 10ஆம் தேதி மக்கள் நீதிமன்றம் நடைபெறவிருக்கிறது. அதில் என்னென்ன வழக்குகள் எடுத்துக்கொள்வார்கள், அது எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் இன்று எல்லா நீதிமன்ற வளாகத்திலுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தேசிய அளவில் சட்டப்பணிகள் ஆணையம் இருக்குது, நால்சான்னு சொல்லுவோம், நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. அவர்களின் உத்தரவு பேரில் தேசிய அளவிலேயே இந்த மக்கள் நீதிமன்றம் நடைபெறுகிறது. இதில் முக்கியமாக நம்ம வந்து நிலுவையில் உள்ள வழக்குகளை தான் எடுத்து பண்ணுவோம். ஆனால் பேங்க்ஸ், நான் ஏற்கனவே ப்ரீ லிட்டிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது வங்கிகள் அல்லது தனியார் நிறுவனங்கள், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க வந்து இந்த சிறு கடன், விவசாய கடன் இதெல்லாம் முடிக்கிறதுக்கும் வருவாங்க. அந்த மாதிரி வழக்குகளை இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நம்ம எடுத்துப்போம். இதற்கு நிறைய அமர்வுகள் உண்டு. ஒவ்வொரு சிட்டிங் ஜட்ஜஸே அமர்வுகளில் இருப்பாங்க, அவர்களுடன் சேர்ந்து உறுப்பினர்கள்ன்ற முறையில் வழக்கறிஞர்களும் இருப்பாங்க. வழக்கறிஞர்னா அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கிடையாது, தீர்வு காண்பதற்கான வழக்கறிஞர்கள். அவங்க முன்னிலையில் இந்த மக்கள் நீதிமன்றம் நடைபெறும். இப்போ நிலுவையில் உள்ள வழக்குகள்னு சொல்கிறச்ச எம்சிஓபி வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், குற்ற வழக்குகளில் சமாதானமாக போகக்கூடிய வழக்குகள்னு குற்ற விசாரணை முறை சட்டத்திலேயே இருக்குது. அந்த மாதிரியான வழக்குகளுமே எடுத்துக்கொள்ளப்படும். இதில் முக்கியமாக இப்போது தற்போதைய உள்ள நிலையில் மக்கள் வந்து இந்த நீதிமன்றத்தை அணுகி சுமூகமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது என்பது ரொம்ப உச்சித்தமான ஒரு விஷயம். அதை முடிச்சிடலாம் கண்டிப்பாக, ஏன்னா பயன்படுத்திக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இந்த சனிக்கிழமைன்றதுனால வழக்காடிகள் அவங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லி, ஐயா இந்த மாதிரி இந்த வழக்குகள் இந்த மாதிரி நடக்குதா, எங்கள் வழக்குகளும் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதன் பயன் அவங்களுக்கு நேரடியாகவே அனுபவிப்பாங்க. இதில் நீதிமன்றம் கட்டணம்லாம் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி பயன்பாடெல்லாம் நிறைய இருக்கு. கண்டிப்பாக மேல்முறையீடு இல்லை. ஆமாம் இல்லைங்களா, நீதிமன்ற கட்டணம் முழுவதுமாகவே முன்னே வந்து மாற்றம், சட்டம் மாற்றத்துக்கு முன்பாக பாதி கட்டணம் தான் திரும்ப பெற முடியும். ஆனால் இப்போது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்புறம் முழு கட்டணமே அவர்கள் ஒரு வழக்குக்காக செலுத்தியிருந்தா அந்த முழு கட்டணமே அவங்க திரும்பி வாங்கிக்கலாம். சொன்ன மாதிரி வின் அண்ட் வின். எஸ், வின் வின் சிச்சுவேஷன். அதாவது ரெண்டு பேரும் ஜெயிச்ச மாதிரி. கண்டிப்பாக எளிமையாக முடிச்சிடலாம், செலவும் கம்மி. இது தேசிய மக்கள் நீதிமன்றம் என்பதால் ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் நடைபெறும். இப்போ இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறதுனால வழக்காடிகள் நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று வழக்கறிஞரிடம் கேட்டு அவரது வழக்கை கொண்டு வர, இந்த மக்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வர சொல்லி வழக்குகளை தாராளமாக பேசி சமரசமாக முடித்து கொள்ளலாம். மறக்காதீங்க, இன்றைக்கே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். நேயர்களே, இதுவரை பொது பயன்பாட்டு சேவைக்குரிய நிரந்தர மக்கள் நீதிமன்றம் குறித்தும் அதன் சேவைகள் குறித்தும் தெரிந்து கொண்டு, வருகிற வாரம் பயன்பாட்டு சேவைகளுக்கான மக்கள் நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் அதன் சிறப்புகள் குறித்து வருகிற தொடரில் காணலாம். இதுவரை பொது பயன்பாட்டு சேவைகளுக்குரிய நிரந்தர மக்கள் நீதிமன்றம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய பிஸி ஷெட்யூலிருந்து மாற்றி எங்களுக்காக வந்திருக்கீங்க, மக்களுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்றி. நன்றி. வணக்கம் நேயர்களே, உங்களுடைய சிந்தனைகளுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்க வருகிறது இன்றைய நீதிமன்ற செய்திகள். சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் தொல்லை தொடர்பான சட்ட விழிப்புணர்வு முகாமானது அம்மாவட்ட குடும்பநல நீதிமன்ற நீதிபதி திருமதி பத்மா அவர்கள் தலைமையிலும், அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திருமதி சண்முகப்பிரியா அவர்கள் முன்னிலேயும் கடந்த 30/6/2021 அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில்
காணொளி காட்சி வாயிலாக நடைபெற்றது. முகாமில் நீதிபதி அவர்கள் பணிபுரியும் இடங்களில் பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்றும், பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்படுவது பற்றியும், அதை அவர்கள் எவ்வாறு மனம் தளராமல் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அவர்கள் அதை தைரியமாக வெளியே சொல்லி தன்னை துன்புறுத்துவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக செயல்படுத்தியுள்ள நலத்திட்டங்கள் பற்றியும், அதனை பயனாளிகள் எவ்வாறு பெற முடியும் என்றும், யாரை அணுக வேண்டும் என்றும் கூறினார். மேலும் குழந்தைகள் அவசர உதவிக்கான எண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லைகளுக்குண்டான இலவச அவசர உதவிகளுக்கான எண்கள் உள்ளிட்ட விவரத்தை கூறினார். மேலும் ஒரு நிறுவனமானது தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்றும், பெண் ஊழியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு முறைகள் தங்கள் நிறுவனத்தில் அவர்கள் எவ்வாறு செய்து தர வேண்டும் என்றும், அவர்களுக்கு மகப்பேறு விடுப்பு மற்றும் இதர சலுகைகள், கூடுதல் வேலை நேரத்திற்கான ஊதியம், குறைந்தபட்ச வேலை நேரம் ஆகியவற்றை தொழில் நிறுவனங்கள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதனை மீறும் நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட பட்டியல் வழக்கறிஞர்களுக்கான பயிற்சி வகுப்பானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு தங்கராஜ் அவர்கள் தலைமையில் கடந்த 30/6/2021 அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. பயிற்சி வகுப்பில் நீதிபதி அவர்கள் இளம் சிறார்கள் சட்டம் தொடர்பாக விரிவாக பேசினார். மேலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி தெளிவாக விளக்கம் அளித்தார். திண்டுக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட வழக்கறிஞர்கள், வங்கி மேலாளர்கள் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலாளர்கள் ஆகியோருடன் இன்று நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அதிக அளவில் எவ்வாறு சமரசமாக தீர்வு செய்யலாம் என்ற ஆலோசனை கூட்டமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் செல்வி ஜமுனா அவர்கள் தலைமையில் அம்மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த 1/7/2021 அன்று நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீதிபதி அவர்கள் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் எவ்வளவு வழக்குகள் முடிக்க முடியும் மற்றும் எந்தெந்த நீதிமன்றத்தில் எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது பற்றியும் மற்றும் வங்கிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகள் பற்றியும் ஆலோசனை நடத்தினார். மேலும் வழக்கறிஞர்கள் அனைவரும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அதிக வழக்குகளை முடிப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும், மேலும் மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரர் அனைவரையும் நீதிமன்றத்திற்கு வருமாறு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இரு தரப்பினரும் வருவதால் மட்டுமே அதிக வழக்குகளை தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமரசமாக பேசி தீர்வு காண முடியும் என்றும் கூறினார். இதேபோன்று வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட வழக்கறிஞர்கள், வங்கி மேலாளர்கள் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலாளர்கள் ஆகியோருடன் இன்று நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அதிக அளவில் எவ்வாறு சமரசமாக தீர்வு செய்யலாம் என்ற ஆலோசனை கூட்டமானது அம்மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் அம்மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த 1/7/2021 அன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மன்னார்குடி வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களுக்கான கொரோனா நோய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக கொரோனா நோய் தடுப்பூசி போடும் முகாமானது மன்னார்குடி சார்பு நீதிபதி திருமதி பிரேமாவதி அவர்கள் தலைமையில் கடந்த 1/7/2021 அன்று மன்னார்குடி சார்பு நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. முகாமில் அம்மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவர் அவர்கள்
கொரோனா வைரஸ் நோய் பரவுவதை தடுக்கும் முறை பற்றியும் பொது இடங்களில் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் விளக்கமாக கூறினார். மேலும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தினரையும் பாதுகாக்க வெளியில் வரும்போது கண்டிப்பாக அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், சானிடைசர் அல்லது சோப்பு மூலமாக கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் நாம் அனைவரும் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மருத்துவ முகாமில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் அனைவரும் கொரோனா நோய் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். இந்த முகாமில் நீதிபதிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் உள்ளிட்ட சுமார் 120 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்டத்தில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நபர் கைது செய்யப்படும் போதும், கைது செய்வதற்கு முன்னதாகவும் அந்த நபருக்கு தேவைப்படும் சட்டம் சார்ந்த உதவிகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் தொடர்பான சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திருமதி பிரியா அவர்கள் தலைமையில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த 30/6/2021 அன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதிபதி அவர்கள் ஒரு நபர் கைது செய்யப்படும் போதும், கைது செய்வதற்கு முன்னதாகவும் அந்த நபருக்கு தேவைப்படும் சட்டம் சார்ந்த உதவிகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்து தெளிவாக விளக்கமளித்தார். மேலும் சிறையில் உள்ள கைதிகள் அவர்களுக்கு தேவைப்படும் சட்ட உதவிகளை எவ்வாறு பெறுவது என்பது குறித்தும் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்மாவட்டத்தில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகள் சுமார் 30 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட வழக்கறிஞர்களுடன் இன்று நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அதிக அளவில் எவ்வாறு சமரசமாக தீர்வு செய்யலாம் என்ற ஆலோசனை கூட்டமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் திரு நசீர் அகமது அவர்கள் தலைமையில் அம்மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த 2/7/2021 அன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமார் 50 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் அம்மாவட்ட இளம் சிறார்கள் நீதி குழுமம் சார்பில் அம்மாவட்டத்தில் பணிபுரியும் நீதிபதிகளுக்கு இளம் சிறார்கள் நீதி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் 2015 குறித்த சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு சண்முக சுந்தரம் அவர்கள் தலைமையில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த 3/7/2021 அன்று நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வடக்கு கோட்டை சாலை உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை 600104 சட்ட உதவி மற்றும் ஆலோசனைக்கு 044-2534-2441 மற்றும் 044-2534-3363 மற்றும் 1516 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-2441 லீகல் அசிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 24x7 ஹெல்ப்லைன் மொபைல் 9445033 மின்னஞ்சல் tnslsa.lae@gmail.com தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு புதுடில்லி சட்ட உதவி தொலைபேசி எண் 011-1510 அல்லது 1800-1115